நானும் கேமராமேனும் ஷூட்டை முடிச்சுட்டு சம பசியோடு வந்துட்டு இருந்தோம். அப்போ பிரியாணி ஸ்மெல் எங்களை தாக்க இதுக்கு மேலே என்னால் பசி தாங்க முடியாதுன்னு கேமராமேனை கதற சரின்னு யூட்டர்ன் பண்ணி வந்து நின்னா நம்ம பயமா கடை நம்ம பயமா சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்து வைக்க அதை பார்த்த எங்களுக்கெல்லாம் பசி தாக்க கடைசியாக நாங்களும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். நம்மளோட பசியை தீர்க்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயமா கடைக்கு வந்தாச்சு. அண்ட் பயமா கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓல்டு மாம்பழம் ரோடு ஆர்னர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் ரோடு. ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. சரி வரான்னு உள்ளே போய் கையை கழுவிட்டு இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் பகோடான்னு சொன்னாங்க. நாங்களும் இதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா உட்காந்து சாப்பிட இடம் இல்லை. ஆரம்பிக்கலாங்களா? ரொம்பவே பசியோட வந்து பாத்தீங்கன்னா பயமா கடைக்கு உள்ள வந்தோடனே ஒரே கிரௌடா இருந்துச்சு. இந்த கிரௌட்ல எங்கடா உட்காந்து அடிச்சு பிடிச்சி சாப்பிடலான்னு பார்த்தா எங்கேயுமே சீட்டே கிடைக்கல. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்னர்ல கிடைச்சிச்சு. நம்ம இந்த கார்னருக்கு வந்துட்டோம். இந்த கார்னர் வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து சிக்கன் பிரியாணி வச்சாங்க, இந்த சைடு வந்து பீஃப் பிரியாணி வச்சாங்க, ரெண்டுத்திலையும் முட்டையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அண்ட் குவான்டிட்டி ரொம்பவே அது அதிகமாவே இருக்கு. அண்ட் இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஐட்டம் கேட்டிருந்தோம், ஆனா அந்த சிக்கன் ஃப்ரை ரெடியானா? எஸ், ஓகே, அதுவும் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வளைச்சி கட்டி ரவுண்டு கட்டி அடிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி வேணாலும் அடி சாப்பிடலாம்னு வச்சுக்கலாம். இப்போ சாப்பிட்றது முன்னாடி வந்து நம்ம கேமராமேன் சமக்காண்டில் இருப்போம், அதை நம்ம கண்டுக்காமல் சாப்பிட்றது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். ஸோ இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஆனியன் தொக்கு, ஸோ இதுவும் வச்சுருக்கிறாங்க. அண்ட் சைடில் கலந்து மூணுத்துக்கு எதை ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கும்போது ஏன் பேசாமல் வந்து இங்கி பிங்கி வாங்கி போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போது சிக்கன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக டிசைன் எடுத்துட்டேன். அது லைட்டாக அப்படி மேலே புழிஞ்சு விட்டேன். பார்க்கும்போதே வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் சிக்கன் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் செம்மையாக இருந்துச்சு. ஆனியனோட கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாப்பிட்டு பார்த்தா வேற லெவலில் இருக்குது. இப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தீங்க அப்படின்னா சிக்கன் பகோடா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். பிகாஸ் ரொம்ப ஸ்பைஸியான அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டோட செம்மையாக இருக்குது. அது அந்த லெமன் புளிஞ்சு விட்டதுக்கப்புறம் சாப்பிட்றது டேஸ்ட் இருக்கே சான்ஸ்லெஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத இந்த பிளேட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். எஸ், முட்டை வச்சுருக்காங்க. அண்ட் வாவ், உள்ள லெக் பீஸும் இருக்கு. செம்மையாக வெந்திருக்கு. அண்டு சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிக்கும் போதே தெரியும் அப்படியே பஞ்சு மாதிரி வருது. லைக் ஒரு பால்கோவா, ஸோ லைக் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் எடுத்தோமே அப்படி ஒரு கையில் அப்படியே கையோடு வந்துடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வருது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அண்ட் ரொம்ப ஹார்டாகவே இல்லை, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. மெயினாக லைக் இந்த ஆனியன் பச்சடின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஆனியன் பச்சடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தயிர் ஊற்றிருக்காங்க. ஸோ ரைஸுக்கும் இந்த ஆனியன் வச்சடியும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கு. சான்ஸ்லெஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே பயமா கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிக்கன் பிரியாணி 100% சாட்டிஸ்ஃபைடோடு சாப்பிடலாம். காரணம் என்ன அப்படின்னா ஒரு 80 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி வந்து இவ்வளோ குவான்டிட்டியில் அதுவும் எக்கு லைக் லெக் பீஸு, ஸோ இவ்வளோ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். பட் இங்கே பீஸ் அதிகமாக இருக்குது, ரைஸ் அதிகமாக இருக்குது, லைக் எல்லாமே வந்து டேஸ்டியாகவும் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ₹1 வச்சுட்டு வந்துடுறேன், கண்ட்ரோல் பண்ண முடியல. எஸ், இப்போ வந்து கத்திரிக்காய். எஸ், இந்த கத்திரிக்காய் இது சால்னா வந்து பார்த்திங்கன்னா அதாவது இதோட டேஸ்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட டேஸ்ட்டை ருசித்து ஃபீல் பண்ணுறது வந்து அவ்வளோ அப்படியே வயிற்றுக்கு குளிர்ச்சியாக இருக்குது கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து செம டேஸ்டியாக இருக்குது. அண்ட் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ணுறதை விட சாப்பிட்டே இருக்கணும்னு தாங்க தோணுது. பிகாஸ் அந்தளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்குது. ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்களா. ஸோ ஃபைனலி சிக்கன் பிரியாணியோட எண்டுக்கு வந்தாச்சு. முட்டை ₹80க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கன் பிரியாணி பயமா கடையில் சிக்கன் பிரியாணி ஒர்த்தபுள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா ₹80 வந்து வயிறு நிறையா அண்ட் மனசு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போகலாம். பிகாஸ் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ருசியாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்த கோட்டாக்கு போயிடுவோம். பிகாஸ் பாவம் பீஃப் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கு, அவங்களும் பாவம் தானே.
ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி. ஸோ பீஃப் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீஃப் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும் இல்லையா. பட் நம்ம பாயமா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி அப்படின்றது அந்த பீஃப் எடுத்து நம்ம அப்படி சாப்பிட்டோன்னு வச்சுக்கலாம். எப்படி போகுது அப்படின்னா, லைக் நம்ம ஸ்வீட் இப்போ வந்து பேக்கரிக்கெலாம் போகிறோம் அப்படின்னா கேக்கு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அது எப்படி வந்து ஒரு சாஃப்டாக லைக் அது வாயில் வச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்பாக இருக்கும் இல்லையா. அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பீஃப் வந்து அந்தளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்ல வரேன். ஆக்சுவலாக பீஃப் ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சில இடத்துலலாம் நம்ம போயிட்டு பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் சாப்பிட்டுட்டு கையை கழுவ போனாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும் கையெல்லாம். பட் சாப்பிடும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அன்இஸியாக இருக்கும். பிகாஸ் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது சாப்பிட்றதுக்கு, அது ருசிக்கிறதுக்கு, பிகாஸ் ஆயில் அந்தளவுக்கு இருக்கும். இது சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை பீஃப் பிரியாணியாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக அந்த ஆயிலை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைசி ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து அந்த காரத்தன்மைன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த காரத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பிரதர் ஆனியன் கத்திரிக்காய் தூக்கு எஸ் ஏன்னா இதோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. தேங்க்யூ. பொதுவாக எல்லா இடத்துக்குமே போனோம் அப்படின்னா கத்திரிக்காய் தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் ஒன்று ரெண்டு போட்டு வெறும் சாலனா மட்டும் ஊற்றுவாங்க. ஆனால் இங்கே கிண்டுனா வெறும் கத்திரிக்காய் மட்டும் தான் ஆகுது. கரெக்டாக இருக்குது அந்தளவுக்கு எல்லாமே. அண்ட் அடுத்து ஆனியன், ஆனியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதி தயிர் தயிர்ன்ற பேர் தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க. பட் இங்கே தயிரும் ஆனியனும் கரெக்டாக இருக்குது. ஸோ இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இப்போ. ஸோ பீஃப் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பீஃப் பிரியாணி அண்ட் கொஞ்சம் ஆனியன் எடுத்துங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்துங்க. ஸோ அப்படி ஒன்றா வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் ரைஸ் வைங்க. அப்புறம் பீஃபை தூக்கி மேலே வைங்க. கடைசியாக இப்படி ஒரு புடி பிடிங்க. ஃபைனல் ரவுண்டாக தூக்கி வாயில் வச்சு சாப்பிடுங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணியாச்சு. உண்மையாக வந்து நீங்கள் ஒரு நல்ல பிரியாணி அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஜோன்ஸ் ரோடு அண்ட் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மாமன் ரோடு இந்த ஜங்ஷனில் இருக்கிற அண்ட் பாயமா கடைக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி சாப்பிட்டு போகலாம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கட்டு கட்டியாச்சு அண்ட் ரேஞ்ச் ரோடு தான் எஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாயமா கடையில் ஒரு கிலோ பிரியாணி 120 ரூபான்னு சொன்னாங்க. அதில் நிறைய பீசஸும் அண்ட் ரெண்டு முட்டையும் கூட வச்சுருந்தாங்க. சரி ஓகே நம்ம சாப்பிட்டது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு நம்ம எடிட்டரையும் குசிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலையும் எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்டுடியோக்கு வந்துட்டோம்.